அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வந்திருக்கு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, எக்ஸாம்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. குரூப் டூ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, ஆஸ் யூஷுவல் அவங்க பிளான் பண்ண மாதிரி. குரூப் ஃபோர் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. ஸோ ஆனுவல் பிளானர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனுவல் பிளானர் 2021 எடுத்துக்கலாம். ஸோ ஆனுவல் பிளானர் வந்து 2021 நம்ம எடுத்தாச்சு. இதில் ஒன்றுனா பாருங்கள், ஸோ குரூப் ஒன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நமக்கு தெரிஞ்சதான், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதான், 3rd ஜனவரியில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நடக்க போகிறது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸில் நடக்க போகிற அது நடக்க போகுது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர்ஸ் அந்த எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியில் வரப்போகுது. இது கொஞ்சம் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் சபார்டினேட்டர் இன்ஜினியர் சர்வீஸ் பிப்ரவரியில் வரப்போகுது. ஜூனியர் எபிகிராஃபிக் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மார்ச்சில் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மியான கேண்டிடேட் தான், அதிகமாக கம்மியாக பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ கம்பைன்ட் என்ஜினியர் சர்வீஸ் அதுக்கு வந்து ஏப்ரலில் வரப்போகுது. ஸோ மெயின் நிறைய வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவில் தான் நிறைய பேர் படிப்போம். அதாவது குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் சிவில் சர்வீஸ் கம்பைன்ட் எக்ஸாமினேஷன் மேல வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. மே அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 3 மே ஜூன் ஜூலையில் எக்ஸாம்ஸ் வரும், சரிங்களா? ஸோ குரூப் டூ வந்து இதில் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து ஜூலையில் நடக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம், இந்த ஏரியா தான். அது கொஞ்சம் இப்போ இருந்து கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிங்க. குரூப் டூக்கு இப்போ இருந்து நல்ல பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ குரூப் டூ தான் நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்ச் டைரக்டர், அதுக்கப்புறம் ஜெயிலர் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஜெயிலர் உமன்ஸ் மட்டும் தனியாக ஒன்று நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் மென் தனியாக நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. ஜெயிலர் படிப்புறவங்க படிச்சுட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்துருக்கு இல்லையா, அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் குரூப் 3 அந்த போஸ்ட் இந்து அறநிலைத்துறையில் வருது இல்லையா, அந்த போஸ்டிங் வந்து 3 இதுவும் தனியாக பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று 3 லைனாக 3 கால்பட வருது. 3 ஜூலையில் தான் வருது. அது உடனே உடனே பக்கம் பக்கமாகவே இருக்கும் எக்ஸாம். அதாவது குரூப் 3 சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குரூப் 5A சர்வீஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நமக்கு வரப்போகிறது, நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா இங்கே இருக்குது, குரூப் 4 கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்ட் பிஓ ரெண்டும் சேர்ந்து செப்டம்பர் மந்த்து எக்ஸாம் வருது. அதாவது சாரி நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம்ஸ் வரும். அதாவது 2021 வந்து முடிகிறதுக்குள்ளே நமக்கு குரூப் 1, அதாவது கிட்டத்தட்ட இப்போ இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம் எக்ஸாம்ஸ்க்கு டைம் இருக்குது, சரிங்களா? அதாவது குரூப் 4க்கு. குரூப் 2க்கு பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கு ஆல்ரெடி நம்ம இங்கே காட்டினது தான், எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கம்பைன்டு குரூப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் மேலே வருது. மே ஜூன் ஜூலையில் எக்ஸாம்ஸ் வரும். 6 டைம் இருக்குது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்தது கம்பைன்ட் லைப்ரரி சயின்ஸ் டிஸ்ட்ரிக் ஃபாரன்சிக் அப்ரண்டிக்ஸ், இது நம்ம இது சில பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்ரண்டிஸ் மற்றது எல்லாமே அந்த மினிமம் கேண்டிடேட்ஸ் படிச்சுட்ருப்பீங்க. அது கொஞ்சம் அப்படியே நிறுத்தி பார்த்துங்க. இல்லைனா வெப்சைட்டில் போயிட்டு, நம்ம வெப்சைட்டில் அட்ரஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி 1 by 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லபடியாக வேலைக்கு இந்த 2021 வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்டர் சார்பாக வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.